சித்தர் பெருமக்கள் வாழ்வியல் நெறி வாழ் நல்லோர் போற்றுதம் என எனது இந்த உரையை தொடங்கி தமிழ் மொழித்துறையின் மேனாள் தலைவர் அவர்களே, சித்தர் இலக்கிய மைய தலைவர் அவர்களே, இலக்கிய மைய அறக்கட்டளையின் தலைவர் அவர்களே, அறக்கட்டளையின் பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் செயலர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சித்தர் என்ற சொல்லுக்கு பல்வேறு வரையறைகள் தரப்பட்டிருப்பினும் என மிகவும் தொட்ட ஒரு வரையறை நச்சினார்க்கினியர் அவர்கள் எழுதியது தான். அவர் எழுதுனதில் எழுதி முழுது உணர்வு உடையோன் அப்படிங்கிறனு முடிக்கிறார். அவர் முக்காலம் உணர்ந்தவர்கள், முக்காலத்திலும் நினைத்திருக்கக்கூடிய செயல் செய்யக்கூடியவர்கள், எந்தவித விருப்பு வெறுப்பு மற்றவர்கள், முற்றும் தெரிந்தவர்கள், தெளிந்தவர்கள், இன்னும் என்ன வேணாலும் நம்ம ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி கொண்டு போகலாம். ஸோ இதுவே எனது மனதை தொட்ட ஒரு வரையறையாக நான் கருதுகிறேன். திருமூலர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிராய் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்கிறாரு. அதாவது உடம்பு அழிஞ்சிட்டா உயிர் அழிஞ்சு போயிடும், அந்த உயிர் வந்து சிவநெறியை கூட வந்து எட்டாமல் அழிஞ்சு போயிடும். இதனால் என்ன பையன், அந்த உயிர் எப்படி இருக்கணும், அது எப்படி சிவ நெறியை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடலை வந்து எப்படி பாதுகாத்து இதை வந்து நீடித்து வைத்திருக்கணுங்கிறத வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சு அந்த உடம்பை வளர்த்து அதன் மூலம் இந்த உயிர் சிவ நெறியை வந்து சிவயோக நெறியை அடைவதை வந்து நான் வந்து செய்துக்கிட்டு இருக்கேன் செய்திருக்கேன் அப்படின்று அவர் சொல்கிறாரு. சித்தர்கள் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளாக சொல்லலாம், தனி மனித வாழ்க்கை சீர்திருத்தவாதிகளாக சொல்லலாம், எல்லாமே நம்ம வந்து அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படை ஒன்று யோசிச்சு பாருங்கள், சித்தர்கள் எல்லாரும் அடிப்படையில் ஒரு விஷயத்தை, என்ன விஷயத்தை சாமானிய ஒரு மனிதனுக்காக ஒரு புரிந்த ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எது வந்து ஒரு அடிப்படையாக முதல் கல்லாக இருக்குதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒழுக்கம். அவங்க சொல்லியிருக்காங்க கரெக்ட், ஒழுக்கம்தான், தனி மனித ஒழுக்கம். அதனாலேயே என்னவோ ஆண்டவன் நம்ம படைத்தவங்க அஞ்சு எழுக்கத்தில் ஒழுக்கம்னு வச்சு ஒரு கையில் அஞ்சு விரலை கொடுத்து பார்க்குறப்ப ஓழு இக்காயும், ஒரு கை மட்டும் பத்தாது, ரெண்டு கையும் கொடுத்து ரெண்டு கையிலையும் அஞ்சு அஞ்சு விரல்களை கொடுத்து பார்க்குறப்ப என்னென்னு தெரியணும், அது ஒழுக்கம். ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து வாழ்க்கை அமைய பெறணுங்கிறது நீங்கள் சித்தர்களை பார்க்குறப்ப முதல் படிக்கல்லாக தெரிகிறது அதுதான். ஸோ ஒழுக்கம்தான் உயிரினும் ஓம்பப்படும். தனி மனித வாழ்க்கையில் கண்கள் போல் நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற பட்சம்தான் நீங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருங்க, ஆசிரியருக்கு மாணவராக இருங்க, நாட்டினோட பிரஜையாக இருங்க, எதிர்காலத்தில் கல்லூரியோட மாணவனாக இருங்க, ஒரு குடும்பத்தோட ஒரு உறுப்பினராக இருங்க, ஒரு நாட்டில் ஒரு பங்கெடுக்கிற ஒரு அரசாங்க வேலையோ இல்லை தனியார் துறை ஒரு வேலையோ இல்லை ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவோ என்னவனா இருங்க, ஆனால் உங்களோட வாழ்க்கை வந்து ஒழுக்கங்கிற முதல் கல் மேலே கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களாலேயும் வெற்றி பெற முடியும்,
உங்களால் உங்களை வந்து இந்த சமுதாயம் பெற்றதற்காக அதுவும் வந்து வெற்றியை அட்லீஸ்ட் அது ஒரு நுகரவாவது முடியும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சுற்றி, நம்மளை சுற்றி 360 டிகிரி இருக்குது. 360 டிகிரியிலையும் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள்லாம் சித்தர்களை பற்றி படிக்க வந்திருக்கிறீங்க, சித்தர்களோடதில் ஈடுபாட்டோடு வந்திருக்கிறீங்க. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் சித்தர்ன்ற புக்கை கையில் எடுக்கிற போதே நீ என்ன ஒழுக்கத்தில் இருக்கிறங்கிறத அந்த அத்தனை சித்தரும் நின்றுக்கிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லைங்க சார், கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த இது எப்போ தவறுதோ அப்போ நிச்சயம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஒரு உண்மையான அடிப்படை ஒழுக்க நெறி உங்ககிட்ட இருக்குதுன்னா, அந்த ஒழுக்க நெறி உங்கள் கண்களாகவும் கைகளாகவும் கைகளில் இருக்கிற விரல்களாகவும் எப்போது செயல்படுகிறதோ அப்பொழுது தான் வந்து நீங்கள் மனிதராக பிறந்ததற்கே அர்த்தம் என கூறியதாக நான் வந்து உணர்கிறேன். நான் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னோடய பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் ஒழுக்கத்தை என்றைக்கும் மீறி செயல்பட்டதே கிடையாது. என்னால் ஒண்டிக்கு ஒண்டி வர முடியான்னு எல்லாரையும் கேட்க முடியும். நான் அந்த மாதிரியால் நீ எனக்கு ஒண்டிக்கு ஒண்டி வர முடியுமாங்கிட்ட யாரை வேணாலும் என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களால் மட்டும்தான், தம்பி எழுந்துருங்க வாங்க, ஒரு நிமிஷம் நின்னீங்க கேட்டுட்டு போங்க, நான் சொல்கிறத நீங்கள் பேசுகிறத நான் பார்க்க வரல. வாங்க, கம் ஹியர், வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, உங்களுக்கு ஏதாவது புரிபடுதான்னு பார்ப்போம். ஏன்னா மிகப்பெரியவர்கள் அவங்க 2004 உருவாக்கியிருக்காங்க சித்தர் ஆய்வு மையம், அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எதற்கெல்லாம் என்ன ஒரு போராத காலம் நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேர் போதுமா உங்களுக்கு பண்ணுறதுக்கு? கொஞ்ச நேரம் நின்று ஏதாவது புரியுதான்னு எனக்கு நான் முடிகிறப்ப சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி ஒழுக்கங்கிறது அவ்வளவு அடிப்படையானது, அதை மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீங்களா சிறந்த மனிதராக, அந்த சோல் வந்து மிக பண்பட்டதாக. எப்படி பண்பட்டதாக? அந்த கடவுள் வாழ்த்து பாடினார் அந்த தம்பி, என்ன ஒரு அருள் நிறைந்தது, என்ன ஒரு கடவுள் மனம் நிறைந்தது. அந்த வயசில் என்ன படிக்கிறீங்க நீங்கள்? கடவுள் உங்களுங்கெல்லாம் வந்து தமிழ் படிக்கிறீங்க, கடவுள் வந்து உங்களுக்கெல்லாம் கொடுப்பனை பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து வச்சுருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா தமிழ் படிப்பதற்கு வாழ்க்கை எனக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கலைங்க. 10வதில் தமிழ் மாணவர்கள் மன்றத்தில் ஃபஸ்ட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கலைங்க. அதனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே டாக்டர் கூப்பிட்டவுடனே ஓடி வந்துட்டேன் நான். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், ஐயாவை கேட்டால் தெரியலங்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் பல்கலைக்கழக இது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். அவர் வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க வள்ளலாரை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாட்டு கூட எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இப்போ மறந்து போச்சு. முருகனை பற்றி பாடினது காலையில் தான் ஒரு முறை சொன்னார், எழுதணும்னு நினச்சேன் மறந்து வந்துட்டேன். ரொம்ப நான் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்னோடய இது என்னென்னா, ஒரு சித்தர் என்னோடய மனசில் இருக்கிறாரு, அவரை பற்றி முழுமையான ஆராய்ச்சி பண்ணணும், முழுமையாக ஈடுபாடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த சித்தர் ஆய்வு மையத்தை வந்து இவங்க 2004 இப்போ ஒரு வித்தாக போற்று அவங்க தொடங்கி இருக்கிறாங்கன்னா, அதனோட நோக்கம் என்னன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வேற்றுமைகள் 360 டிகிரிக்கும் சுற்றி நமக்கு இருக்குது. அதில் உங்களை மனசை செலுத்துறதுக்கு எப்படி துணிவு வருதுங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதாவது சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர்கள், அவர்கள் அப்போவே எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். இன்னும் கேட்டால் காலச்சக்கரத்தை கணக்கெடுக்கிறது கூட ஒரு சிலையை வைத்து நம்ம கணக்கு பண்ண முடியுன்றாங்க. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, சிறந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கிது. அந்த காலத்து மாதிரி புக்கு எடுத்து லைப்ரரியில் தேயி போய் கிழிஞ்சு போன புக்கு எடுத்து அத்தனை நோட்ஸ் இங்கு போட்டு எழுதி அப்படி எழுத வேண்டிய விஷயம் உங்களுக்கு இல்லை.
ஏன் உங்கள் மனம் வேற்றுமையான விஷயங்களை ஒரு முக்கியமான மேடைகளில் ஆணை அடித்தார் போல சொல்ல துணிகிறதுங்கிறது தான் என்னோட கேள்வி இன்னைக்கு. ஏன் ஒருங்கிணைந்த ஆழமான அறிவினை பெற்று ஒரு நேர்மறையான இது நோக்கி செலுத்துறதுக்கு ஏன் அந்த இளைஞர்களின் மனம் தயங்குகிறதுன்னு தான் என்னோட கேள்வி. ஸோ அடுத்த இதுக்கு வருவோம் நம்ம. இப்போது இந்த நம்மளுடைய 21ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் சித்தர் மைய இந்த அறக்கட்டளை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட நோக்கம் ரெண்டு, உலக மக்கள் அனைவருக்கிட்டையும் சித்தரோட பாடல் செய்திகளை கொண்டுக்கிட்டு போய் சேர்க்கறது, இன்னொன்று அவர்கள் ஆரோக்கியமான இன்பமயமான வாழ்க்கை வாழறது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துப்போம், ஏன்னா திருமுறை சொல்கிறதான் இருக்குது, நமக்கு நிறைய இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சித்தர்களோட பாடல்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு யாரும் இன்னும் முழுமையாக வந்து கண்டுபிடிச்சவங்கள. அந்த மனசு வந்து எப்படின்னா, நம்மையும் பார்த்துக்கணும், நமக்கு பெற்றோர் இருப்பாங்க, சுற்றத்தில் இருப்பாங்க, எல்லாம் நம்ம குடும்பம்னு ஒன்று அமையும், நம்ம வந்து இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம், இது நம்ம ஒரு அரசாங்கம்னு இருக்கோம், நம்ம கடமையை செய்யணும், நம்ம மக்களுக்கு செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இந்த மனசு பண்பட்டதாக ஒரு ஆழ்நிலை அறிவை பெற்றதாக ஒரு சிதறாத ஒரு கோளை நோக்கி நகரக்கூடியதாக இருந்தால் தானே நீங்கள் சித்தர்களோட நூலை ஆய்வு பண்ண முடியும், எடுக்க முடியும், கருத்தை சொல்ல முடியும். இவங்க அறக்கட்டளையோட தலைவர் சொல்கிறப்ப சொன்னாங்க, அறிஞர்கள் இன்றைக்கி தயாராக இல்லைன்னு. சார், 360 டிகிரியில் எல்லா வேற்றுமைகளும் இருக்கத்தான் செய்யுது. யாரை நம்பி யார் இருக்கிறோம், சாப்பிட்றது யாரை நம்பி சாப்பிட்றோம், நமக்கு ஏன் அந்த எண்ணத்தில் துணிவு வரமாட்டேங்குது? இளைஞர்களே, உங்களோட எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துங்கள், ஒருமுகப்படுத்துங்கள். நோக்கம் வந்து உலக அரங்கில் ஈசன் துணையோடு நீங்கள் வந்து சித்தர்களோட அவர்கள் அறிவை வந்து மீட்டெடுத்து சமூக நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்து தமிழர்களை உயர்த்துவதாக உங்களுக்கு இருக்கணும்னுட்டு நான் கேட்டுக்கிறேன். அது ஒன்று தான் வந்து நமக்கு வந்து ஒரு அட்ரஸை கொடுக்கோங்கிறத நான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. இன்றைக்கி வேற்றுமைகளை வந்து மேடையில் போட்டு ஓங்கி ஒழிக்கிறதுக்கு வந்து பாடுபட்ட குடி தமிழ்குடி கிடையாது. இளைஞர்கள் ஏன் இதை நோக்கி செல்கிறீர்கள், ஏன் உங்கள் நீங்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறீர்கள்? இங்கு இருக்கிற இத்தனை மனங்களில் இந்த விதை வந்து இன்று விதைத்தால் கூட என்னுடைய வாழ்நாளிலே நீங்கள் வந்து தமிழை, தமிழ் மக்களை சித்தர் வழியில் உலகத்தின் உயரத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என நான் நம்புகிறேன். அது உறுதியானதும் கூட. சித்தர் அறக்கட்டளை மைய நோக்கம் நினைவேற வாழ்த்துகிறேன். இங்கே வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் தாங்கள் தங்கள் அறிவை கூர்மைப்படுத்தி தமிழ் சித்தர்கள் தமிழையும் தாண்டி சித்தர்களின் நல அவர்களுடைய செய்திகளை கொண்டு சேர்க்க உலக அரங்கில் இன்னும் அடுத்த இன்னொரு பூமியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதையெல்லாம் சேர்த்து நம்மளோட பெருமையை உயர்த்துறதுக்கு உங்களோட எண்ண ஓட்டங்களை ஒருங்கிணைத்து செலுத்துவீர்கள் என நான் நம்பி அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் மாணவ செல்வங்கள்தான் எதிர்கால நாட்டின் கட்டமைப்பாளர்கள். சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். ஏஐ இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த இடத்துல நம்ம நின்னதான் தான் சித்தர்களை படிக்க முடியும். சித்தர்களை படித்தாதான் நம்ம வந்து கொண்டுட்டு போய் உலக அரங்களை உயர்த்த முடியும். அதனால் அன்பு மாணவ செல்வங்களே, ஆழ்ந்த அறிவை இனிய இளமையில் பெற்று ஈடற்ற உயர்ந்த ஊக்கமிகு சாதனைகளை என்றென்றும் ஏடுகள் ஒன்றுபட்டு ஓங்கி உரைக்க அத்தகைய ஒரு நிலையை
முடிவு கொண்டு முயற்சிப்பீர் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.